கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் நவநீத கிருஷ்ணன் கோயில் இருக்கிறது. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அது. அந்த கோயிலுடைய குளக்கரை ஒட்டின மாதிரி ஒரு 9 அடிக்கு ஒரு வீர சிவாஜியுடைய சிலை இருக்கிறது. ரொம்ப வருஷமாக இருக்கிறது. அந்த பகுதியோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடம் கூட சொல்லக்கூடியது ஒரு வீர சிவாஜி சிலை அப்படின்றது. அந்த வீர சிவாஜி சிலையை மர்ம நபர்கள் தாக்கியிருக்காங்க. அதுவும் தலைப்பகுதியை முழுவதுமாக சேதப்படுத்தி, கிட்டத்தட்ட தலைப்பகுதி நீக்கின மாதிரி சேதப்படுத்தியிருக்காங்க. இது குறித்து அந்த பகுதி மக்கள் பார்த்து காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு காவல்துறை விசாரணையில் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது மர்ம நபர்களால் தாக்கப்பட்டுள்ளது வீர சிவாஜி சிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக கண்டிக்கிறோம். இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதே காவல்துறையின் மெத்தன போக்கை காட்டுகிறது. நிச்சயம் வந்து காவல்துறைக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் இந்த மாதிரி மர்ம நபர்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம மீடியாவில் மர்ம நபர்கள்னாவே வேறு அர்த்தம். அதனால் யார் பண்ணியிருப்பாங்கன்னு ஓரளவு யூகிக்கவே முடியுது. அதனாலே மர்ம நபர்கள் சொல்லியிருக்காங்களே தெரியாது. தொடர்ந்து இதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த பகுதியில் இது போல் நிகழ்ச்சிகள், ஹிந்து விரோத நடவடிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கிறிஸ்துவர்கள் நாங்கள் பெரும்பான்மை ஆகிவிட்டோம் என்று வெளிப்படையாக பேச துவங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன், மெசேஜ் கொடுக்குறாங்க. ஹிந்து சமுதாயத்தையே காக்க வந்த ஒரு பெரிய மாமன்னன் சிவாஜி. அப்போ சிவாஜியுடைய தலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் ஹிந்து சமுதாயத்தின் மீது ஒரு நிகழ்த்தப்பட்ட ஒரு அவமானம் என்று அதை நம்ம பார்க்கணும். ஒரு தாக்குதலாக பார்க்கணும். யாரோ ஒருத்தர் மன்னருடைய சிலை அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா சிவாஜி பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, அவரை பற்றி 4 வரியில் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க ஹிந்தியில். காசிக்கு கலா ஜாதி மதுரா மஸ்ஜித் ஹோத்தி அகர் சிவாஜி என்ன ஹோத்தி தோ சபுக்கோ சுன்னத் ஹோ ஜாதி. உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிவாஜி என்ற ஒருத்தர் பிறந்திருக்காவிட்டால் காசி இருந்திருக்காது, மதுரா இருந்திருக்காது, எல்லோருக்கும் சுன்னத்தாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்தளவுக்கு நம்மளால் நீங்களும் நானும் இங்கே உள்ள ஹிந்துக்கள் எல்லாரும் ஹிந்துக்களாக இருப்பதற்கான காரணமே வீர சிவாஜி தான். 11 வயசில் ஆரம்பித்த அவத்தனுடைய போராட்டத்தை 50 வயசில் அவர் இறந்து போகிறார். இதை ரொம்ப சின்ன வயசில் இறந்து போகிறார். ஆனால் அதற்குள்ளாக கிட்டத்தட்ட தென்பாரத்தினுடைய பல பகுதியில் பிடிக்கிறார். சிவாஜிக்கு பிறகு அவருடைய மகனை வந்து நயபஞ்சகமாக பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டு அவுரங்கசீப் வந்து சித்திரவதை செய்து கண்ணை வந்து குருடாக்கி உடலை வெட்டி வெட்டி போட்டு அவனை வந்து சாகடிச்சிடுறார். அதன் பிறகு ராஜாராம் என்பவர் வந்து அரியணை ஏறுகிறார். அவருக்கு உடனே வியாதி வந்து இறந்து போகிறார். அப்போ ராஜாராமுடைய உடனே என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் சரி மராத்திய பேரரசு சீர்குலைஞ்சு போயிடும். அந்த ராஜாராமுடைய மனைவி தாராபாய் என்பவர் வந்து உடனே பதவியேற்று அந்த இறந்து அவருடைய கணவர் இறந்து போய் 7ஆம் நாளில் வந்து திருப்பியும் பட்டத்திருக்கானையாக பதவியேற்கிறார். பதவியேற்று எல்லாத்துக்கும் படையெடுத்து சென்று இன்னும் அந்த இதை விரிவுபடுத்துகிறார். அதன் பிறகு பேஷ்வாக்கள் என்று வருகிறார்கள். அந்த பேஷ்வாக்கள் ஆட்சியில் தான் வந்து பாஜிராவ் பேஷ்வா என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட 40 முறை வந்து அவர் சண்டை போட்டிருக்கார். 40 போர்லேயும் வெற்றி பெற்றிருக்கார். இது வேர்ல்டு ரெக்கார்ட். யாருமே இது மாதிரி பண்ணதில்லை. நம்ம வந்து நெப்போலியனை பற்றி பேசுகிறோம், சிவாஜி பற்றி பேசும்போதே கூட உலகத்திலேயே போராடப்பட்ட அந்த பெரிய போர்களில் 1 இடத்தில் இருப்பது சிவாஜி நடத்திய அம்பர்கண்ட் யுத்தம். அவர் வந்து ஒரு 1000 வீரர்களை வைத்து கொண்டு உஸ்பெஸ்கிஸ்தானிலிருந்து வந்த இஸ்லாமியர்களை, முஸ்லீம்களை அத்தனை பேர், அந்த 40,000 பேர் வராங்க. 40,000 பேர் ஒருத்தர் கூட உயிரோடு திரும்பலை. 1000 வீரர்களை வைத்து அத்தனை பேரையும் எதிர்த்து தாக்குதல் நிர்மூலமாக்கினார். இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு, கின்னஸ் புக்கில் இருக்குது. அப்படிப்பட்ட மாவீரன் தான் மட்டும் ஈரமாக தனக்கு பின்னால் ஒரு பெரிய பரம்பரையை அப்படி உருவாக்கிவிட்டு சிவாஜிக்கு பிறகு 100 ஆண்டுகள் அப்படியே என்ன தொடர்கிறது. அந்த முகலாய சாம்ராஜ்யத்தையே தவிடுபடியாக்கி ஒரு பெரிய மராட்டிய பேரரசு. வேலூர் கோட்டை பிடிச்சிருக்காங்க சிவாஜி. தஞ்சையில் மராட்டி மன்னர்கள் ஆண்டியிருக்கிறார்கள். ஆகவே முழு இந்தியாவையும் இஸ்லாமியிலிருந்து மீட்டு கொடுத்தார் வீர சிவாஜி. அதுக்கான விதையை ஊன்றியவர். அப்படிப்பட்ட வீர சிவாஜியுடைய சிலையை தாக்கியிருக்கிறான். அதுக்காக தான் சொல்ல வரேன். அப்போ தாக்கியவன் நோக்கம் தெரிந்து அடித்திருக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கோ எனக்கோ மற்றவர்களுக்கோ சிவாஜியுடைய மதிப்பு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தாக்கியவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், இதே இடத்துல தான் வந்து பக்கத்தில் அருமனை கன்வென்ஷன் சென்டர், அங்கே தான் நம்ம சுடாலின் மற்ற எல்லா அரசியல் கட்சிகள்லாம் வந்து அங்கே உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாக்குறுதி கொடுப்பாங்க. கிறிஸ்துவ சமுதாய மக்களே, உங்களுக்கான அரசு இது எல்லாம் பேசுகிறது அங்கே தான். ஒருத்தர் பாரத மாதாவை பற்றி இழிவாக பேசினார், ஒருத்தர் ஜார்ஜ் பொன்னையாவா, அவர் இது இந்த பக்கத்தில் தான். ஆக தொடர்ந்து இதே இடத்துல பாருங்கள், இந்த நடந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு கோயில் இதே போல் இடிக்கப்பட்டது. அதன் பிறகு பெரிய போராட்டம் நடத்தி அந்த கோயில் இடித்தவர் யாருன்னு பார்த்தா ஒரு கிறிஸ்துவர் என்று கைது செய்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு இதிலிருந்து நம்ம யூ கேன் கனெக்ட் த டாட்ஸ், யார் செய்திருப்பாருங்கள்னு யூகிக்கலாம்.
ஆகவே தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறிப்பாக ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மனோ தங்கராஜ் மினிஸ்டரான பிறகு இன்னும் கேட்கவே வேண்டாம். கோயில் திருவிழாவில் பிரச்சனை. தக்கடையில் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நடக்கூடிய அந்த காவடி எடுக்கக்கூடிய விழா அது தடை. அந்த ஆதி ஜெகநாத பெருமாள் கோயிலில் காவி கொடி வைப்பதற்கு தடை. தொடர்ந்து மாதிரி நிறையா சொல்ல முடியும். இப்போ நடந்த அந்த பகவதி அம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய சமய மாநாட்டுக்கு தடை. கடைசியாக போராட்டம் செய்தால் நிறுத்தப்பட்டது. ஆகவே தொடர்ந்து ஹிந்து சமுதாயத்தின் மீது தாக்குதல் கன்னியாகுமரி வாழ் இந்துக்கள் மீது நடத்தப்படுகிறது. இந்த அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. இது அந்த செய்தி நமக்கு காட்டக்கூடிய முதல் ஒரு உண்மை. இன்னொரு பக்கம் பாருங்கள், இப்போயே ஒரு செய்தி கசியை விடுறாங்க. நம்ம காவல்துறை ரொம்ப கில்லாடி இல்லையா? ஏன்னா எப்படி அந்த கேஸை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கிறத இப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து சிசிடிவி கேமராக்கள் ஃபுட்டேஜஸ்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். யாராவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இதை செய்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அல்லது யாராவது குடி போதையில் வந்து தெரியாமல் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ என்ற கோணத்திலும் விசாரணை நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி போங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் இதே போல தான் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஏதோ ஒரு சிலையை உடைச்சான், கேட்டவொடனே அவன் பைத்தியம் மென்டல் அப்படின்ட்டாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சந்துக்கு சந்து முட்டு சந்து முட்டு சந்துக்கு ஒரு கெபின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வந்து வேளாங்கண்ணி மாதா சிலையெல்லாம் இருக்கும். ஒரு இடத்துல கூட மனநலம் பாதிக்கப்பட்டவன் அந்த கெபியை போய் உடைக்கவே இல்லையே. எங்கேயா நீங்கள் பார்த்தீங்களா? அல்லது குடிகார குடிச்சிட்டு போதையில் தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஈவேரா சிலை தலையை உடைச்சாங்கன்னா அண்ணாதுரை சிலைக்கு அதை பாதிப்பு ஏற்பட்டதா? அப்போ இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனோ அல்லது குடிகாரனோ ஹிந்து சின்னங்களை மட்டுமே போய் தாக்குறேன், அது என்ன அர்த்தம் என்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கிறது, உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே நியாயமான முறையில் அரசு விசாரணை நடத்தணும், தவறு செய்திகளை கைது செய்யணும். ஹிந்துக்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழக்கூடிய உரிமை இருக்கின்றது என்கிற அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது.